கடுமையாகிவிட்ட மனோபாவம். என் தமிழினம் இந்த மோசமான நோயிலிருந்து மீண்டலவே முடியாதோ என்ற அச்சம் என் மனதை அலைக்கழிக்கிறது. ஒரு தனி மனிதன் தள்ளாடும் போது ஒரு குடும்பம் தள்ளாடுகிறது. ஒரு குடும்பம் தள்ளாடும் போது ஒரு சமூகம் தள்ளாடுகிறது. ஒரு சமூகம் தள்ளாடும் போது ஒரு நாடே தள்ளாடுகிறது. அப்படி ஒரு தள்ளாட்ட நோயால் நம் நாடு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நோய்கள் மட்டுமா? பாலம் கட்டிய நோய், பருப்பு இறக்குமதி நோய், சுடுகாடு கட்டிய நோய், மணற்கொள்ளை நோய், மாட்டு தீவன நோய், வங்கி கடன் நோய், சிமெண்ட் இறக்குமதி நோய், நிலக்கரி நோய், கற்குன்றுகள் களவாடிய நோய், ஸ்பெக்ட்ரம் நோய் என பட்டியல் போட்டால் பக்கவாதமே வந்துவிடும். இந்த மண்ணில் இன்னும் 20 கோடி மக்களுக்கு இரவு உணவு இல்லை. உலக மக்கள் தொகையில் கல்வி அறிவாற்றோரில் 25% இந்திய மக்களே. நாடு முழுவதிலும் சுமார் 230 நகரங்களில் மட்டுமே கழிவுநீர் கால்வாய்கள் உள்ளன. மும்பையில் 40% அடிப்படை வசதி ஏற்ற சேரிகள். டெல்லியில் 35% மக்கள் திறந்த வெளியில் வாழ்கிறார்கள். இன்னமும் 500,000 பேர் தலையில் மாலம் சுமக்கிறார்கள். ஒரு பக்கம் பசித்தவனுக்கு உணவில்லை, இன்னொரு பக்கம் 50 மில்லியன் டன் உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்கில் பயன்படுத்தாமல் வீணாகிறது. வறுமை, வேலையின்மை, கல்வியின்மை, அடிப்படை சுகாதாரமின்மை, நல்ல குடிநீர் இல்லாமை, மோசமான சுற்றுப்புற சூழல் நோய் என திரும்பும் திசையங்களும் சமூக நோய்கள். இதோ ஒரு புது கவிதை. வாயில அழுக்கன்று நீர் எடுத்து கொப்பளித்தேன். கொப்பளிக்க கொப்பளிக்க வாயும் போயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்க்கிறேன் நீரே அழுக்கு. அழுக்கு நீர் எடுத்து அழுக்கு நீர் எடுத்து 1000 முறை கொப்பளித்தாலும் வாயழுக்கு போகாது. 500 ரூபாய் நோட்டுக்காகவும் 200 மில்லி சாராயத்துக்காகவும் ஒரு பிரியாணி பொட்டலத்துக்காகவும் சாதிக்காரன் என்ற அபிமானத்துக்காகவும் வாக்களித்து தேர்ந்தெடுத்தால் நமது எந்த நோயும் ஒரு நாளும் தீராது. சாக்கடை என்று மூக்கை பிடிப்பதால் அசுத்தம் நாற்றம் போகாது. அடுத்த தலைமுறைக்கு ரோல் மாடலாக காந்தியும் நேருவும் காமராசரும் தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, மாணவர்களாகிய நாமே அடுத்த தலைமுறைக்கு ரோல் மாடலாக அரசியலில் இருக்கலாமே. நாம் அரசியலில் இருந்தால் அரசியலுக்கே மருத்துவம் பார்க்கலாம். அரசியல் மட்டும் ஆரோக்கியமாக அமைந்து விட்டால் சமூகத்தின் சகல நோய்களுக்கும் மருந்து தானாகவே வந்து சேரும். மக்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வுடனும் குறைவற்ற செல்வத்துடனும் வாழலாம். நன்றி, வணக்கம்.